அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 46 சிற்றினம் சேராமை, குறள் எண் 459. மனநலத்தின் ஆகும் மறுமை மற்ற அத்தும் இனநலத்தின் ஏமாப்படைத்து, இதுதான் குறள். இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், நமது மனத்தின் நலத்தால் மறுமை இன்பம் உண்டாகும், அதுவும் இனத்தின் நன்மையால் மேலும் சிறப்பு அடைந்து பாதுகாப்பாக இருக்கும் என்று பொருள்வட இந்த குறள் அமைந்திருக்கிறது. மனம் இருப்போருக்கு மார்க்கம் உண்டு என்பார்கள் முன்னோர்கள். இவைகளையெல்லாம் கண்டு கேட்ட அனுபவத்தால் தான் அனுபவித்து கூறியிருக்கிறார்கள். முன்கை நீண்டால்தான் முழங்கை நீளும் என்பது பழமொழி. தன் மனம் எப்படியோ அப்படியே பிறர் மனமும் இருக்கும். கண்ணாடியை பார்த்து நாம் சிரித்தால் அதுவும் சிரிக்கும், நாம் அழுதால் அதுவும் அழுவது போல் இருக்கும். அதனால் தான் மனத்தை கண்ணாடிக்கு உவமையாக கூறுவார்கள். கண்ணாடி உடைந்தால் மீண்டும் அது பழைய நிலைக்கு திரும்பாது. அதுபோலத்தான் ஒருவர் மனமுடைந்தால் மீண்டும் அது பழைய நிலைக்கு வராது. இயற்கையாகவும் செயற்கையாகவும் சுற்றுச்சூழல் மாறினாலும் ஒருவர் தன் மனத்தை மாற்றாமல் நலத்துடன் வைத்திருந்தால் அது தரும் இன்பமானது மறுமையில் வரக்கூடிய இன்பத்தை காட்டிலும் மேலானது என்றும், அதற்கு மூல காரணமாக இருக்கும் இனம் நலம் நன்றாக இருந்தால் மேலும் ஒருவர் மனநலம் பாதுகாப்பாக இருக்கும் என்பதையே வள்ளுவபந்தகை. மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றத்தும் இனநலத்தின் ஏமாப்படைத்து என்ற குறள் மூலம் வள்ளுவபந்தகை நமக்கு மனநலம் சிறப்புற்றிருக்க இனநலமும் அவசியம் என்பதை இங்கு வலியுறுத்துகிறார்கள். இப்போது புரிந்ததா ஏன் மனநல மருத்துவமனைகளில் கூட்டம் அதிகமாக உள்ளது என்று? தான் தேர்ந்தெடுத்த இனநலம் கூட்டமானது சரியில்லாமல் இருப்பதால் தான் என்பதை இது புரிய வைக்கிறது. இனியாவது இனநலம் இருக்கும் கூட்டத்தில் சேர்ந்து நாம் நமது மனநலம் காப்போம். இனநலமே ஒரு மனநலத்தை காக்கும் காரணி என்பது இதன் மூலமாக தெரிகிறது. வாழ்க வளத்துடன். நாளை நாம் மற்றொரு குறளில் சந்திப்போம்.